நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நம் பதிவு பிடிக்கவில்லை என்றாலும் டிஸ்லைக் பண்ணுங்கள், ஒன்றும் நான் இதை எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதால் தான் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா வீடியோலாம் அடிக்கடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்கிறேன். நண்பர்களே, தற்போதைக்கு வந்து பார்த்தோன்னா குரூப்ஃபோருடைய ரிசல்ட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நண்பர்களே, அதற்கான பணிகள், அதாவது அந்த ஆன்சர் ஷீட் வந்து ஸ்கேன் பண்ணுற பணிகள் மற்றும் ரிப்பீட்டடாக வந்து ஸ்கேன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து தற்போது முடிவும் தருவாயில் உள்ளது. அவங்க சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா, இந்த முறை அதாவது மார்ச்சு 21க்கு மேலே, 21லேருந்து 23க்குள்ளே அவங்க அந்த ரிசல்ட்டை வந்து வெளியிட போகிறாங்க. இதற்கான பணிகள் வந்து அவங்க டிஎன்பிசி தரப்பில் முழு வீச்சில் வந்து தற்போது நடைபெற்று வருகிறது. ஏன் இவங்க இவ்வளோ ஸ்பீடாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கண்டிப்பாக ஒரு நம்பிக்கைத்தன்மை வந்து அந்த டிஎன்பிசி வந்து இழந்துடுச்சு. நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் நிறைய தேர்வர்களும் டிஎன்பிசிக்கு கோரிக்கை வைத்த வண்ணம் அதிகமாக காணப்பட்டு வந்தது. ஏன்னா வந்து அவங்க ரிசல்ட்டை விடுறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து அக்டோபர், டிசம்பர், அப்புறம் பிப்ரவரி, ஸோ இது மாதிரி வந்து மாதங்கள் வந்து தள்ளி தள்ளி வந்து போய்கிட்டே இருந்தது. ஸோ அதால் வந்து தேர்வர்கள் இப்போ கூட சமீபத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா, வி வாண்ட் குரூப் ஃபோர் ரிசல்ட் ஹேஷ்டாக் போட்டு பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து இது அரசு கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது, குறிப்பாக வந்து பார்த்தோன்னா டிஎன்பிசிக்கு தெரிவிக்கப்பட்டது. ஸோ இதால் வந்து அவங்க அடுத்த நாளே ஒரு அறிவிக்கை வந்து வெளியிட்டாங்க, அதாவது ப்ரெஸ் ரிலீஸு. என்ன ரிலீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்க கண்டிப்பாக நாங்கள் குரூப் ஃபோர் ரிசல்ட்டு மார்ச் இறுதிக்குள்ளே நாங்கள் வெளியிட்டுடுவோம், இது வந்து தேர்வர்களுக்கு வந்து நாங்கள் தெரிவிப்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாகவே அவங்க வெப்சைட்டில் வந்து அந்த ரிசல்ட்டு, என்ன சொல்கிறது, அந்த செய்தி குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டாங்க. உங்களுக்கு அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போய்ட்டு அவங்க வெப்சைட்டில் பாருங்கள், ரிசல்ட்டு டெக்ளரேஷனில் வந்து பாருங்கள், அவங்க அந்த மேட்ரு வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து குரூப் ஃபோர் ரிசல்ட்டு கண்டிப்பாக இந்த பிப்ரவரி இறுதிக்குள்ளே, சாரி, மார்ச் இறுதிக்குள்ளே அவங்க வெளியிடு போவது உறுதியாகிவிட்டது. எனவே அப்படி தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதேமாதிரி இந்த ரிசல்ட்டை பற்றி சிலருக்கு வந்து கஷ்டமாக இருக்கலாம், சிலருக்கு சந்தோஷமாக இருக்கலாம். கஷ்டப்படுறவங்க, அதாவது நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லாம் நிறைய இருக்குது, குறிப்பாக அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமே அடுத்த வருஷம் வெளியாகுது, புது நோட்டிஃபிகேஷன் வெளியாக போகுது. நீங்கள் அதுக்கு இப்போலேருந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும் தமிழில் 100 கொஷினு, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஜிகேயில் 100 கொஷினு. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து இப்போலேருந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமு அடுத்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் 2024 வந்து போஸ்டிங் வாங்கிடலாம். நீங்கள் இதே நினைத்து கொண்டு கவலையாக இருக்கக்கூடாது. நண்பர்களே, இதிலேருந்து என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, குரூப் ஃபோர் ரிசல்ட்டு வெகு விரைவில் வந்து வெளியாக போது உறுதியாகிடுச்சு நண்பர்களே. எனவே வந்து கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ நாள் காத்திருந்ததுக்கு வந்து என்ன சொல்கிறது, வீண் போகலை, காத்திருந்த காலம் வந்து வீண் போகலை. கண்டிப்பாக வந்து இப்போ வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வண்ணமாக மார்ச் இறுதிக்குள்ளே ரிசல்ட்டு வெளியாவது உறுதி. நன்றி.